நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் சந்திரகலாயப்பன். இனி புதன்மை செய்திகளை காண்போம். பெருந்தொற்றால் இக்கட்டான சூழலை எதிர்நோக்கியிருக்கும் உலக நாடுகள் தீவிரவாத அச்சுறுத்தல் குறித்தும் விழிப்புடன் இருக்க வேண்டும். சபா மாநிலத்தின் புதிய முதலமைச்சரை நியமிக்க சிறிது கால அவகாசம் ஆகலாம். மாநில யங்டி பெருத்துவா தகவல். கோவிட்-19 வைரஸ் தொற்று உலக பொருளாதார வளர்ச்சியை பாதித்திருக்கும் வேளை, நிலைத்தன்மையற்ற இந்த இக்கட்டான சூழலில் தீவிரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்ளவும் உலக நாடுகள் தயாராக இருக்க வேண்டும். அதனால் தேசிய அனைத்துலக நிலையில் வெளிப்படையான தொடர்பு, பணி காரணமான தொடர்பு முறை, உளவு நடவடிக்கை, ஒத்துழைப்பு போன்றவற்றை மேம்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் நிலவும் வேறுபாடுகளினால் அவ்வப்போது அந்த உலக அமைப்பு கடுமையாக நடந்து கொள்ளாமலும் ஆக்ககரமாக செயல்படாமலும் இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஐநா தோற்றுவிக்கப்பட்டு 70 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் உலக அமைதியும் பாதுகாப்பும் சில தரப்பினரால் மட்டுமே முடிவு செய்யப்படும் விவகாரமாக இனியும் இருக்கக்கூடாது. மாறாக ஒட்டுமொத்த உறுப்பு நாடுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் ஐநா பாதுகாப்பு மன்றம் நிலையாக செயல்படுவதற்கான காலம் வந்துவிட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் நிரந்தர உறுப்பியம் பெற்றுள்ள அந்த அமைப்பின் சட்ட ரீதியிலான முடிவுகளை நிராகரிக்கும் 5 நாடுகளின் செயல்பாடு பாதுகாப்பு மன்றத்தின் மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. சில தரப்பினரின் முடிவை அடிப்படையாக கொண்டு மற்ற அனைவரின் கருத்துகளையும் நிராகரிக்கக்கூடாது. அதிலும் கூட்டாக செயல்படும் போது அத்தகைய செயல்பாடுகள் அக்கூட்டணியின் இலக்கை எட்ட தடையாக இருக்கும் என பிரதமர் சொன்னார். ஐநாவின் 75வது உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு காணொலி வாயிலாக தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் உரையாற்றினார். சபா மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. மாநில சட்டமன்ற தேர்தலில் GRS சபா மக்கள் கூட்டணி வெற்றி பெற்றதையடுத்து அனைவரின் ஒட்டுமொத்த கவனமும் மாநில தேசிய முன்னணி தலைவர் டத்தோ ஸ்ரீ புங் முக்தார் ரடின், மாநில பரிகதா நேஷனல் கூட்டணி தலைவர் டத்தோ ஹஜிஜி நூர் ஆகிய இருவர் பக்கம் திரும்பியுள்ளது. அவ்விருவரில் ஒருவர் சபா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படலாம் எனும் ஆருடங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. மாலைமணி 2:47 வாக்கில் டத்தோ ஸ்ரீ புங் முக்தார் ரடின் அரண்மனை வளாகத்தில் நுழைவதை காண முடிந்தது. 1 நிமிட இடைவெளியில் டத்தோ ஹஜிஜி நூரும் அரண்மனை வளாகத்தில் நுழைந்தார். ஸ்டார் கட்சியின் தலைவர் டத்தோ டாக்டர் ஜெஃப்ரி கித்திங்கான், சபா மாநில PBS கட்சியின் தலைமைச் செயலாளர் டத்தோ ஜஹித் ஜாஹிம் ஆகியோரும் மாநில யங்டி பெர்த்துவா துன் டாக்டர் ஜூஹார் மஹிருடினுடன் சந்திப்பு நடத்தினர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டத்தோ ஸ்ரீ புங் முக்தார் ரடின் மாநிலத்தின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய தமக்கு சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாக மாநில யங்டி பெர்த்துவா துன் ஜூஹார் மஹிருடின் கூறியதாக சொன்னார். கூடிய விரைவில் புதிய முதலமைச்சர் நியமிக்கப்படுவார் என்றார் அவர். நேற்று நடைபெற்ற சபா மாநிலத்தின் 16வது சட்டமன்ற தேர்தலில் GRS சபா மக்கள் கூட்டணி அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று வரிசான் கட்சியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. சபா சட்டமன்ற தேர்தலில் சபா மக்கள் கூட்டணி 73 சட்டமன்ற தொகுதிகளில் 38 தொகுதிகளை கைப்பற்றியது மக்கள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை புலப்படுத்துகிறது. பரிகதா நேஷனல், பரிசா நேஷனல், சபாபர் சத்து ஆகியவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் வாயிலாக அறுதி பெரும்பான்மையில் GRS சபா மக்கள் கூட்டணி சபா மாநிலத்தில் ஆட்சி அமைக்கின்றது. மக்களுக்கு முன்னுரிமை வழங்கும் நடப்பு அரசாங்கத்தின் கொள்கைக்கு அந்த வெற்றி நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்தோ சைஃபுடீன் அப்துல்லா தெரிவித்தார். பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினின் தலைமைத்துவத்தையும் அந்த வெற்றி வலுப்படுத்தியுள்ளதாக அவர் சொன்னார். கடந்த மாதம் பதிவு செய்யப்பட்ட பரிகதா நேஷனல் கூட்டணிக்கு கிட்டிய முதல் வெற்றி அதுவாகும். பஹாங் குவந்தான் சுங்கை ஊலாரில் நடைபெற்ற மலேசியா கோப்ரிஹாத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் செய்தியாளர்
செய்தியாளர்களிடம் பேசினார். இந்நிகழ்ச்சியில் வறிய நிலை மக்களுக்கு அத்தியாவசிய உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சுங்காய் ஊலார் பகுதியில் இணையச் சேவையை ஏற்படுத்தவும் படகு துறையை அமைக்கவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கொந்தானில் உள்ள ஒரே தீவாக கருதப்படும் இப்பகுதியை சுற்றுலா தலமாக உருமாற்றும் திட்டங்களும் மேற்கொள்ளப்படவுள்ளன. சபா மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் திட்டங்களை மனிதவள அமைச்சு தொடர்ந்து மேற்கொள்ளும். அம்மாநிலத்தில் தற்போது COVID-19 தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அத்திட்டங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். பஞ்சான பொருளாதார வீழ்ச்சி திட்டத்தின் கீழ் சபாவிலும் சரவாக்கிலும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்ததாகவும் COVID-19 பெருந்தொற்று காரணமாக தற்போது அவை வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் டத்துஸ்ரீ எம் சரவணன் சொன்னார். சபா மக்கள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான கூட்டரசு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக மஇகா துணைத் தலைவருமான அவர் குறிப்பிட்டார். நேற்று நடந்து முடிந்த சபா மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்து வினவப்பட்டபோது அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். அதே சமயம் இடைப்பட்ட காலத்தில் நாட்டின் 15வது பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டால் அதனை எதிர்கொள்ள மாயிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் சொன்னார். தலைநகரில் விஸ்மாத்துன் சாமிவேலு கட்டட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் டத்துஸ்ரீ எம் சரவணன் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். மாயிக்கா தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன், முன்னாள் தலைவர் துன் சாமிவேலு உட்பட திரளானோர் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். B40 பிரிவைச் சேர்ந்த இந்தியர்களுக்காக மேலும் அதிகமான குறைந்த விலை வீடுகள் கட்டப்படும். மாயிக்கா தோற்றுவித்துள்ள KPJ தொழிலாளர் மேம்பாட்டு கூட்டுறவு கழகத்தின் வாயிலாக நாட்டிலுள்ள சில பகுதிகளில் குறைந்த விலை வீடமைப்பு திட்டங்களும் மேற்கொள்ளப்படவுள்ளன. ஊராட்சி விடுப்புத்துறை அமைச்சு வந்து ரூமா மம்புமிலே, அதாவது மலிவு குறைந்த விலை கட்டணம் உள்ள வீடுகள், 2 லட்சம் வரைக்கும் உள்ள வீடுகளை கட்டுவதற்குரிய அங்கீகாரத்தை அமைச்சரவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த வீடமைப்பு திட்டத்தில் கோப்பலாசி பக்கத்தில் பங்கு பெறுவதற்குரிய முயற்சியை நம்முடைய கட்சியின் வாயிலாகவும் அரசாங்கத்தின் வாயிலும் மாயிக்கா முன்னெடுக்க இருக்கிறது. ஆக இதன் வாயிலாக இன்னும் அதிகமான இந்தியர்கள், நகர்ப்புறங்களில் வாழ்கின்ற இந்தியர்கள் வீடமைப்பு பெறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். KPJ மேம்பாட்டு கூட்டுறவு கழகத்தை மாயிக்காவின் முன்னாள் தலைவர் துன் சாமிவேலு தோற்றுவித்தார். 41 ஆண்டுகளாக அதன் தலைவராகவும் அவர் பொறுப்பு வகித்தார். மாயிக்காவின் துணைத் தலைவரான டத்துஸ்ரீ எம் சரவணன் கடந்த ஆண்டு அக்கூட்டுறவு கழகத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் புதிதாக 150 பேருக்கு COVID-19 வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. பெரும்பாலான வைரஸ் தொற்று எண்ணிக்கை சபாவில் பதிவானது. இவ்வேளையில் ஒருவர் அந்த உயிர்கொல்லி வைரஸின் பாதிப்பால் உயிரிழந்தார். புதிதாக தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 150 பேரில் 146 பேருக்கு உள்நாட்டில் தொற்று கண்டது. 4 வெளிநாடுகளில் அந்த தொற்றுக்கு இலக்காகினர். மருத்துவமனைகளில் 6 தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் வேளையில் 4 சுவாசக் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. 50 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். சுகாதார அமைச்சு அதன் அதிகாரப்பூர்வ சமூக அகப்பக்கத்தில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. சபா மாநிலத்திலிருந்து தீபகற்ப மலேசியாவிற்கு வரும் அனைவரும் இன்று தொடங்கி COVID-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். சபாவிலிருந்து வருபவர்களால் தீபகற்ப மாநிலங்களில் தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளதை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நௌரிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். சபாவில் தொற்று சம்பவங்களும் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 14 நாட்களில் அங்கு 40 அதிகமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதோடு 4 பகுதிகள் தொற்று அதிகம் பதிவான அபாயகர பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதனால் சபாவிலிருந்து வரும் பயணிகள் கட்டாயம் மை சுஜாத்ரா செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் கட்டாயம் தொற்றுக்கான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தான் ஸ்ரீ டாக்டர் நௌரிஷாம் அப்துல்லா சொன்னார்.
அதோடு அவர்கள் அனைவரும் சுயமாக வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்படுவர். அதற்கான கடிதமும் கை வளையமும் வந்திறங்கும் இடங்களில் அவர்களுக்கு தரப்படும் என தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் குறிப்பிட்டார். தனிமைப்படுத்திக் கொள்ளும் நாள் அவர்கள் வந்திறங்கும் நாளிலிருந்து பரிசோதனை முடிவுகள் வரும் வரை கணக்கிடப்படும். பரிசோதனை முடிவில் அவர்களுக்கு தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்கள் அதன்பின் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. எனினும் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் அவர்கள் மீண்டும் COVID-19 பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா சொன்னார். கடா, மெல்லூர், அமஞ்சயா ஆகிய பகுதிகளில் விதிக்கப்பட்டிருந்த கடுமையாக்கப்பட்ட நடமாட்டு கட்டுப்பாட்டு உத்தரவு இன்றோடு முடிவுக்கு வந்தது. இம்மாதம் 14ஆம் தேதி தொடங்கி கடந்த 13 நாட்களாக அவ்விரு பகுதிகளிலும் புதிய தொற்று சம்பவம் எதுவும் பதிவாகாததை தொடர்ந்து அந்த உத்தரவு மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மல்லூர் பகுதியில் இதுவரையில் 4931 பேருக்கு COVID-19 வைரஸ் தொற்றுக்கான சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அவர்களில் 13 பேர் மட்டுமே வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே July 24ஆம் தேதி தொடங்கி நேற்று வரையில் 35991 பேர் நாட்டின் அனைத்துலக நுழைவாயில்களின் வாயிலாக தாயகம் திரும்பினர். அவர்கள் அனைவரும் 67 தங்கும் விடுதிகளிலும் பொது பயிற்சி கழகங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டனர். அதில் 27539 பேர் வீடு திரும்பினர். 8349 பேர் கட்டாயமாக தனிமைப்படுத்தப்பட்ட வேளை 103 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே தாவாவ் சிறைச்சாலையிலும் தமான் ஈசான் சிறைச்சாலை பணியாளர் தங்கும் இடத்திலும் விதிக்கப்பட்ட கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு மேலும் 14 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று தொடங்கி அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரையில் அது அமலில் இருக்கும். COVID-19 வைரஸ் தொற்று அச்சுறுத்தலை தொடர்ந்து அந்த கட்டுப்பாடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 11ஆம் தேதி அவ்விரு இடங்களிலும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு கடுமையாக்கப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதிகளை உட்படுத்தி இரு இலக்கத்தில் புதிய தொற்று சம்பவங்கள் பதிவானதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைய வேண்டிய அந்த உத்தரவு நீட்டிக்கப்பட்டது. இம்மாதம் 23ஆம் தேதி மட்டும் அங்கு 107 புதிய தொற்று சம்பவங்கள் பதிவானது குறிப்பிடத்தக்கது. இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்டு கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 523 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அதில் 483 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளை 40 பேர் தடுத்து வைக்கப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். இரவு கேளிக்கை விடுதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டது, தூர இடைவெளியை கடைபிடிக்க தவறியது, முகக்கவசம் அணியாதது, வருகையாளர்களின் சுய விவரங்களை பதிவு செய்யும் உபகரணங்களை வைக்க தவறியது ஆகியவை அவர்கள் புரிந்த விதி மீறல்களில் அடங்கும். அதே சமயம் ஓப்ராசி பென்தேங் சாலை தடுப்பு சோதனை வாயிலாக 75 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 3 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடாவில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டிருந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு உதவிகள் தாமதமாக வழங்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம், அரசாங்கத்தின் நிர்வாக நடைமுறைகளால் அந்த உதவிகள் தாமதம் அடையவில்லை, மாறாக தொற்றை கட்டுப்படுத்த அமலில் இருக்கும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டியிருந்ததால் உதவிகளை பகிர்ந்தளிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக மாநில மந்திரி புசார் முகமது சனூசி முகமது நூர் தெளிவுபடுத்தினார். அதனால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் சுய லாபத்துக்காக அவ்விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என முகமது சனூசி முகமது நூர் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நுழைவதற்கு தமது தரப்பினர் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை தவறாமல் பின்பற்றியதால் கால தாமதம் ஏற்பட்டதாக கூறிய அவர், அப்படி பின்பற்றாமல் இருந்திருந்தால் அது சட்டத்தை மீறிய செயலாகும் என்றார். முன்னதாக கடா அலுஸ்தார் தொங்காங் யாட் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 88 குடும்பங்களுக்கு முகமது சனூசி நூர் உதவி பொருட்களை எடுத்து வழங்கினார். இதுவரையில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டிருந்த பகுதிகளைச் சேர்ந்த 4028 குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது.
கெக்கடா கொத்தாஸ்தார் மாவட்டத்தில் உள்ள 37 இடைநிலை பள்ளிகளும் 87 ஆரம்ப பள்ளிகளும் கல்வி தவணையை தொடங்கின. அம்மாவட்டத்தில் அமலில் இருந்த கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நேற்று முன்தினம் முடிவுக்கு வந்ததையடுத்து பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பியதை மாநில கல்வித்துறையின் திட்டமிடல் அமலாக்கப் பிரிவின் துணை இயக்குநர் இஸ்மாயில் ஒத்மான் ஓர் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தினார். எனினும் தொற்றுக்கான சுகாதார பரிசோதனையை மேற்கொள்ளும்படி இதற்கு முன் கேட்டுக் கொள்ளப்பட்ட 16 பள்ளிகளில் கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை கொண்ட மாணவர்கள் பள்ளிக்கு திரும்ப தேவையில்லை என்றார் அவர். இவ்வேளையில் பள்ளி தரப்பினர் பெற்றோர்கள் உட்பட அனைவரும் எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி நடப்பது ஆர்டிஎம் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. தூய்மையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவதாக பெற்றோர்களில் சிலர் தெரிவித்தனர். எனினும் நேற்று தொடங்கி அடுத்த மாதம் 9 தேதி வரையில் மூட உத்தரவிடப்பட்ட சுங்காய் கோரோ லாமா இடைநிலை பள்ளியில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. பிரீமியர் லீக் கார்பந்தாட்டம். ஜோஹோர் லாக்கெனில் சொந்த அரங்கில் களம் இறங்கிய ஜேடிடி 2 அணி பேரா 2 அணியுடன் 1-1 எனும் கோல் எண்ணிக்கையில் சமநிலை கண்டது. ஆட்டத்தின் 23 நிமிடத்தில் ஜேடிடி 2 அணியின் தலைவர் முகமது ஷாமிர் குட்டி அபா தட்டிக் கொடுத்த பந்தை பெர்னாண்டோ ரோட்ரிகஸ் ஒத்தேகா தமதனிக்கான முதல் கோலாக்கினார். பிற்பாதி ஆட்டத்தின் போது பெய்த மழையால் இரு அணிகளுமே ஆட்டத்தை தொடர்வதில் சிரமத்தை எதிர்நோக்கின. எனினும் கோல் எண்ணிக்கையை சமப்படுத்தும் முயற்சியில் ஆட்டத்தின் 64 நிமிடத்தில் பேரா 2 அணிக்கான கோலை அவ்வணியின் தலைவர் சச்சா பெட்ரி புகுத்தினார். அதன் பின்னர் இரு அணிகள் துன் அப்துல் ரசாக் ஹாக்கி கிண்ண போட்டி தலைநகர் புக்கிட் ஜாலில் தேசிய ஹாக்கி அரங்கில் நடைபெற்ற அதன் இறுதியாட்டத்தில் பெரா அணி 4-2 எனும் கோல் எண்ணிக்கையில் திரங்கானு அணியை வீழ்த்தி வெற்றியாளர் பட்டத்தை வென்றது. அதன் வாயிலாக ஈராண்டுகளுக்கு முன் தவறவிட்ட வெற்றியாளர் பட்டத்தை அவ்வணி மீண்டும் கைப்பற்றிய வேளை 1963 ஆண்டு தொடங்கி 10th முறையாக வெற்றியாளர் பட்டத்தை வாகை சூடிய அணியாகவும் அது வலம் வருகிறது. 2017-2018 ஆண்டுக்கு பின்னர் இறுதியாட்டத்தில் திரங்கானு அணியை பேரா அணி வெல்வது இது 3rd முறையாகும். இதனிடையே மகளிருக்கான ஹாக்கி போட்டியில் நடப்பு வெற்றியாளரான ஸ்லாங்கூர் அணியை 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் வீழ்த்தியது பஹாங் அணி. அவ்வாட்டத்தின் போது பஹாங் அணிக்கான இரு கோல்களையும் அவ்வணியின் நுராய்னி அப்துல் ரஷீத் அடித்தார். இப்பருவம் டெல்லியிலும் மிக அதிகமாக 10 கோல்களை புகுத்திய ஆட்டக்காரர் என்னும் பெருமையையும் நுராய்னி அப்துல் ரஷீத் பெற்றார். குரலும் விளக்கமும். குரல் 365. அற்றவர் என்பார் அவா அற்றார், மற்றையார் அற்றாக அற்றது இலர். விளக்கம் ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார். முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார் என்கிறார் திருவள்ளுவர். இத்துடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.